நீங்க சொன்னீங்க செலிபிரிட்டி பத்தி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜ்ல. நீங்க கூப்பிட்ட ரஜினி சாரே வருவாரு. ரஜினி சார் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமா, அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா, ஆனா மேடையில பேசும்போது இல்ல சார் நான் தப்பா சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அவனை பத்தி என்ன வேணா பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. அவன் சரியா கதை சொல்ல எனக்கு. எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார். எஸ்எஸ்சி ஒன் கோவம் அடிக்கிறது இவர் தான், சும்மா தப்பட்டமா அடிப்பார். யாரும் 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ சிரிக்கிறது நான் சொல்ல சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன், நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படிதான், அவரும் ஓப்பன் தான் சொல்லுவாரு. இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்ப நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தளபதி, ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணார பாத்திருக்கேன் சார். இது வந்து காதல் கதை அங்கிறது இல்ல, ஒரு லைஃப்ல இப்ப ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனா வீட்லயும் போகும்போது நினைக்கலாம இது நடக்க போகுது சொல்லிட்டு, அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம். இதுல வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் வந்து டுயட் பாடுறான், பாட் பாடுறான், இதை மெசேஜ் பண்றான், லவ் யூ யூஸ், அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு குருமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சுடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் லவ் இருக்கு, பட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான், வித்தவுட் நோய். அது சொல்றேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார் படம். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படங்கள்ல நிறைய இந்த வடசென்னை படம்னாக்க காரம் போர்டு வைக்கிறாங்க, அப்புறம் வந்து பிகில் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் கபடி விஜய் படங்களை வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் செல் பண்ணுறீங்க, அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷம் அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ பெரிய தான் போய் விளையாடுவேன். எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க, வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போது எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் பசங்க, கிரவுண்டு கூட நம்ம தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 வாலிபால் நீங்க அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஆனா இது எங்கவங்க, அவங்க நான் தான் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் நான் தான் வசதி, நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த கேட்டருக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன், ஒரு சீனியர் ஹீரோ கிட்ட, நோ பைசா நோ மணி நோ ஷூட்டிங். நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னாலே பேசிட்டு இருந்தோம், சார் பையன் உங்க முன்னாலே நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாலே வந்து நாளை காலை ஷூட்டிங்கு, நீங்க நைட்டு நான் வந்து சார் ரெண்டு பேர் போடுறது போட்டு இருக்கேன். பையன் வந்தான், இவன் பைலட் வந்து அப்படியே என்ன பார்த்தான், என்னடா அப்படி பாக்குறேன் கேட்டேன். அப்ப அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். பொட்டா பாருங்க, ரெண்டு பேருக்கு இறங்கி போச்சு, என்னடா இப்படி கேட்குறான், உடனே சுரேஷ் போனா இப்படி கேட்குறான் பையன் சொல்லிட்டு. சார் அடுத்த நாள் காலைல ஷூட்டிங் சார், ஃபர்ஸ்ட் இவருக்கு டைலாக் பெரிய டைலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே எது பட்டு சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறா பார்க்கலாம். டைலாக் கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினார். நான் வந்து கேமராமேனில் போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம் பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கலை, இல்லை வேற யார் மாதிரியும் வந்து நடிக்கலை. ஹீஸ் காட் இஸ் ஓன், ஒரு புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு, டைலாக் நல்லா பேசுகிறான். ஏன் இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன், நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசுனான், அவனும் நல்லா பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோயின்
சுஷ்மிதா அது அப்புறம் ஹைட் காத்து எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் உள்ள போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனா ஒன்று மட்டும், வீட்டில் பத்து நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன். யாரும் கண்ணு இப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக டைலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர், அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா அவங்க ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்ல பண்ணா நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். நல்ல பண்ணலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம குப்பத்து லாங்குவேஜ்ல சொல்லுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சு நல்லா பண்றீங்க எல்லாமே. சார் நீங்க சொன்னீங்க செலிபிரிட்டி பத்தி கூடும் போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில். சரிங்களா, நீங்க கூப்பிட்டா ரஜினி சாரே வருவாரு சரிங்களா, ஆனா நீங்க கூப்பிடல, நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்ல ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அது வந்து அவர் கூட நிறைய படம் நடிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பார் அவர் வீட்டில், நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்ற, காஃபி சாப்பிட்ற சொல்லுவார், என்ன சொல்லு, டூ மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நானும் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்கும் ஒரு ஒரு வேலையாக இருக்கும் சார், நாங்கள் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ரஜினி சார் ஐ வாட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசுல ஏதோ தப்பா வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க போக முடியாது, அங்கே உள்ள போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்க தப்பா வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது, அது ஒரு கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எல்லாரும் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்றிருக்கா என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார், கடவுள் இருக்கார். அதான் அதான் அவர், அவ்வளோதான், அது கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான். தேங்க்யூ. நீ வந்து போட்ல ஏறுற மாதிரி ஏறாதீங்க, ஸ்டேஜ் இது. இவரு தான் கூப்பன் அந்த படத்துக்கு மெயின் இன்சார்ஜ். நான் பார்க்கல ஒண்ணு, நீங்க லேட்டா வந்தீங்களா? இவரு தான் சார் கூப்பன் சொல்லிட்டு நீ கொஞ்சம். ஸோ இந்த கதைகளை காரணம் இவர் தான். இப்போ ஷூட்டிங்கில் கூட நல்ல மீனவம் கொடுப்பாரு, இறவன் கொடுப்பாரு, நண்டவன் கொடுப்பாரு, நல்ல எல்லோருமே. ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்கறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை, எந்த குழந்தை கிடையாது. இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு தெரில, தண்ணி அடிக்க மாட்டார், சிகரெட் சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை, நல்லா சாப்பிடுவார், அப்படி தூங்கிடுவார், அவ்வளோதான் சார். இங்கே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம், உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டையடிச்ச காட்சி. அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காம பேசிட்டீங்களா, இல்லை வந்து வெளிப்படையாக பேசியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டர் பண்ண டைரக்ஷனில் வந்துட்டு இருந்தனாலும் நான் கேட்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சார், நான் தப்பா சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்லா இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பாக்குற எதுவுமே இல்லை. அது இல்ல கமல் சார் விட்டாதது ஒன்றும் இல்லை, கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டால. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் எதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் மை அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணார் அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வரைக்கான இது போய் ஆகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்புறம் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு, பட் வாட் இஸ் வாட் ஐ டோன்ட் நோ.
ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்கள் ஜென்டில்மேன்ல பாருங்க, சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சாரும் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினார் ஸ்பாட்ல. அது சங்கர் சார், நான் அவரை வந்து கண்டம் பண்ணணும் சொல்லி சொல்ல, ரியலி ஐ அட்மயர் ஹிம், பட் வை ஹி மிஸ் திஸ் பஸ், இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் படம் இல்லை சார், வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே, பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நல்ல வேற படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேற விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு, இஸ் மை பாய், அவர் பாய், நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ற சொன்னார், அவன் சரியா கதை சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்பதான் சரத் வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன், இல்லை சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோன்ல நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட, 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமா சார் கிட்ட ஃபேன்சி சொல்ற ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன், உடனே நான் ஓகே பண்ணிட்டேன், புரியுது அவங்களுக்கு. ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணமே இருக்கு, எஸ்எஸ்சி கிட்ட எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான், இங்கே எஸ்எஸ்சி ஒன் கோவம் தான் அடிக்கிறது இவர் தான், சும்மா தப்பட்டமாக அடிப்பார், இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்போ எல்லாம் கேர் வாங்கிடுவோம் எல்லாம் மரத்து கீழே அங்கேயும் உட்காந்துருப்போம், வந்து சொல்லுவார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க, நான் சொன்னேன் டே அடியில்டா அது ஒரு ஆசீர்வாதம் குருநாத் தலைவர், இல்லை நான் ஒரு கதையை பண்ணுறேன், அவர் அங்கே எடுத்து எடுக்கிற சீனை வந்து ரிஃபண்ட் பண்ணி சொல்லுவார் எங்கிட்ட, அப்போனா சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவது நீ டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் தான் எங்கள் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இது தான், ஒரு ஒரு இது தான், வேறு பாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை, அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது, இமாலய இமாலய தான் இல்லை சார் சொல்கிறது அவங்களுக்கு. பட் நான் என்னோடய பையன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன், இப்போ நான் என்னோடய குழந்தை இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கலன்னு நான் சொல்ல போகிறேன், ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன், என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன், சங்கர் இஸ் லைக் மை சன், நான் வந்து அவர் தப்பா சொல்ல, பட் அந்த படத்துல நான் வந்து யாரும் 100 பேரை 10 பேரை சிரிச்சாங்க, இப்போ சிரிக்கிறத நான் சொல்ல சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன், நான் எதுவுமே வந்து உள்ள சோதிக்க மாட்டேன், எஸ்எஸ் கூட அப்படிதான் அவரும் ஓப்பன் தான் சொல்லுவார், உங்களுக்கு தெரியும் நல்ல என்னோட நல்லா தெரியும், நான் சொல்லுறது நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பத்தி கூட சொல்ல வரேன், விஜய் வந்து இப்ப நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ தளபதி, ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு, நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார், சொல்லுங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாரு நல்லா பண்ணுறாரு, இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணார் இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா, நாளைக்கு நீங்கள் தான் நீங்களே சொல்ல போகிறீங்க சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார், இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும், யார் போய் தப்பாக சொல்லு நான் வந்து, புரியுது அவங்களுக்கு, சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் எங்கே காணல, எங்கேயுமே காணாம போயிட்டார் படத்துல, எங்கேயும் ஒரு டைலாக் கூட இல்லை சார், நல்ல டைலாக் காமெடியன்ல பண்ணுவாரு எல்லாமே நல்லா இருக்கும், எதுவுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க.